அறத்துப்பால் துறவறவியல் நிலையாமை. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும். கூத்தாட்டவைக்குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிழிந்தற்று. பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது. அது நீங்கிப் போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் களைவதைப் போன்றது. அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல். செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது. அத்தகைய செல்வத்தைப் பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களைச் செய்ய வேண்டும். நாளென ஒன்று போர் காட்டி உயிரீறும் வாழதுணர்வார் பெறின். வாழ்க்கையை ஆராய்ந்து உணர்வாரைப் பெற்றால் நாள் என்பது ஒரு கால அளவுகோல் காட்டி உயிரை உடம்பிலிருந்து பிரித்து அறுக்கும் வாளாக உள்ளது. நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாவை அடக்கி விக்கல் மேலெழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும். நெருணலுளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடை திவ்வுலகு. நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமையாகிய பெருமை உடையது இவ்வுலகம். ஒருபொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல. அறிவில்லாதவர் ஒரு வேளையாவது வாழ்க்கையின் தன்மையை ஆராய்ந்து அறிவதில்லை. ஆனால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியும் அல்ல மிகப்பல எண்ணங்கள். குடம்பை தனித்தொழிய புல்பரந்தற்றே உடம்போடுயிரிடை நட்பு. உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடு தனியே இருக்க அதை விட்டு வேறிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது. உறங்குவது போலும் சாக்காடுறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருதலைப் போன்றது. பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதைப் போன்றது. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிர்க்கு. நோய்களுக்கு இடமாகிய உடம்பில் ஒரு மூலையில் குடியிருந்த உயிர்க்கு நிலையாகப் புகுந்திருக்கும் வீடு இதுவரையில் அமையவில்லையோ?